இன்றைக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் திட்டமிட்ட பகுதியில் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தர்மபுரியை தொடங்கிய நிகழ்ச்சியை இங்கு தொடங்கியிருக்கிறார். உண்மையிலேயே பொதுமக்கள் மத்தியில் அவர் மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கிறார்கள். பல அவருடைய கோரிக்கை மறுப்போடு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கோரிக்கை மறுமையும் பெறுவதற்கு அந்த தனித்தனி துறை வாரியாக அங்கே பணியாளர்கள் அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு கம்ப்யூட்டர் வசதி செய்து கொடுக்கப்பட்டு அந்த வருகின்ற மனுக்கள் அத்தனையும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த மனுக்களை உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட துறை பகுதியை பார்த்து பரிசீலித்து அவற்றை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கான வேலைகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் பொதுமக்களை பார்த்து கேட்டுக் கொள்வதெல்லாம் அவர்களுக்கு நீண்டகால கோரிக்கைகள் இருக்கும் என்றால் இந்த முகாம் வந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 87 இடங்களை மையப்படுத்தி 29 தேதியில் நடைபெற இருக்கிறது. அவற்றை அவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஆர்எஸ் பாரதியை சிறைக்கு அனுப்புன்னு சொல்லி அண்ணாமலை சவால் விட்டுருக்காரு, அதை எப்படி சொல்லுங்க? ஆர்எஸ் பாரதி ஒன்றும் கிரிமினல் குற்றவாளியா இல்ல, அவர் மீது எந்த குற்ற வழக்குகளும் கிடையாது. முதல்ல வந்து பாஜகவினர் அவருடைய கட்சியில் இன்றைக்கு சுமார் 77 பேர் தீவிர குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள், பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரங்களோடு காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் மீது 1000 வழக்கம் இருப்பதையும் கூறியிருக்கிறார்கள். அதற்கு முதல்ல அவங்க பதில் சொல்லணும். அவங்க முதல்ல ஜெயிலில் அனுப்பி அவர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நியாயம் வழங்குவதற்கு அவர்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு சாட்டைத்துறை முருகன் கைது செய்யப்பட்டிருக்காரு, அது கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறாட்டு குற்றச்சாட்டு. கருத்து சுதந்திரம் என்று சொல்லி எல்லை மீறி செல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, அதுக்கு ஒரு எல்லை இருக்காங்க. நம்ம கருத்து சுதந்திரம் என்பது விதிகளுக்கு உட்பட்டிருக்கலாம், அது மற்றவர்களை புண்படுத்துகின்ற, மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்ற, வன்முறையை தூண்டுகின்ற, அமைதியை சீர்குலைக்கின்ற விதத்தில் இருப்பதற்கு பேர் கருத்து சுதந்திரம். இந்த அறிக்கை முதல் எப்படி பாக்குறீங்க? என்ன அறிக்கை? செல்வ பெருந்தகை அண்ணாமலை அறிக்கை முதல் நீங்க வந்து ஒரு பிளண்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கச்சுக்கோ, அதுக்கு எதிர்வினை வர பாஜக வந்து குற்ற செயல் புரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நிச்சயமா இருக்கு. நம்ம மாவட்டத்தில் நம்ம தெரியும் இத்தனை குற்றப்பட்டிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த கட்சியில சேர்ந்த, நான் பெயர் சொல்ல விரும்பலை, சேர்த்தான்னு தெரியும். அப்ப தனக்கு முதுகில வந்து புண்ண வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளை வந்து குறை சொல்லுகின்ற போது பார்த்து சொல்ல வேண்டும். ஏதோ நல்ல தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கிறது. முதல்ல அவர் கட்சியை கிளீன் பண்ணிட்டு, என்னை பொறுத்தவரைக்கும் பாஜக அந்த 277 பெருங்குற்ற பின்னணி உள்ளவர்களை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகுது என்பதை பார்த்துக்கிட்டு பேசுவேன்.